ஓம் குருகாந்தேசாய சச்சிதானந்தம். என் உலக சமுதாய சகோதர சகோதரி சான்ற பெருமக்களே, சிந்தனையாளர்களே, உங்கள் அனைவரையும் இந்த புனிதமான அந்நாளிலே மீண்டும் ஆத்ம தர்ம யோகா மூலம் சந்திப்பதில் மகிழ்ச்சியும் ஆனந்தம் அடைகின்றேன். இந்நாள் போல் ஆனந்தமும் அமைதியும் மகிழ்ச்சியும் தரும் நாளாக என்னாலும் அமைய இறைவன் துணை புரிந்து கொண்டே இருப்பாராக. குருவின் திருவடியிலின்று உங்களை வாழ்த்தி மகிழ்த்து மகிழ்கின்றேன். உயிரில் சிவம் உலகில் சக்தி என்ற தலைப்பில் எம்பெருமான் திருமூலருடைய கருத்து. ஆறும் அரியார் அகாரம் அவன் என்று ஆறும் உகாரம் பரந்திட்ட நாயகி தாரம் இரண்டும் தரணி முழுவதுமை மாறி எழுந்திடும் ஓசையது ஆமை என்கிறார். அதாவது பிரணவத்தில் அகரம் உயிரை குறிப்பது என்று இங்கே எம்பெருமான் எடுத்து சொல்கிறார். ஆனால் அந்த உயிரில் ஒன்றாக இருப்பவன்தான் சிவன் என்றும் சொல்லுகிறார். இதை அறியாதவர்கள் அகரமாய் உள்ளவன் அவன்தான், உலகமும் பொருள்களும் தம்மில் சக்தி உகரமாய் வியாபகமாய் அதாவது விரிந்து பறந்து இருக்கின்றதை அறியாமல் சுருங்கக்கூறின் உயிரில் சிவமும் பொருள்களில் உடம்பில் சக்தியும் ஒன்றாதல் நிலையில் உள்ளனர். பிரணவத்தின் உறுப்புகளுள் அகரமும் உகரமும் ஆகிய இவ்விரண்டும் உலகு எல்லாம் ஆகி இரண்டும் கலந்து ஓ என ஒலிக்கின்ற ஈரெழுத்தாலே இசைந்து அங்கு இருவராய் என ஆசிரியர் முன்னும் அசபை கூறினார். அகர உகரங்கள் புணர்ச்சியில் ஒளி மாறுதலை மாறி எழுந்திடும் ஓசை என்றார். சக்தியும் சிவமும் கலந்து சதாசிவம் என்க என்று இங்கே இந்த பாடலுடைய குறிப்பை அறிகிறார். இதனுடைய முழுமையான பொருள், இறைவன் உடலுக்குள்ளே சிவமாகவும் உடலும் உயிரும் இணைகின்ற பொழுது சக்தியாகவும் நிலை பெற்றிருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது எங்கே உணர முடியும்? நாம் நமக்குள் இருக்கின்ற உயிரை காத்து பழகி கொண்டால் மட்டுமே இதை நாம் உணர முடியும் என்பதில் ஐயமில்லை என் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. ஓம் குருகாந்தேசாய சச்சிதானந்தம்.